அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் வெயிட் எப்படி கம்மி பண்ணுறது, குறிப்பாக வந்து அப்டாமினல் வெயிட் எங்களுக்கு வந்து தொப்பை மட்டும் பெருசாகவே இருந்துக்கிட்டே இருக்கு, இதை எப்படி சரி பண்ண முடியும், அப்டாமினல் ஒபிசிட்டி இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், தொப்பையை எப்படி குறைக்கலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். இந்த தொப்பை ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ரெண்டு வகையான ஃபேட் இருக்குது. ஒன்று வந்து அப்டாமினல் ஃபேட், இன்னொன்று வந்து விசரல் ஃபேட். ஒன்று வந்து சப்கியூட்டேனியஸ் ஃபேட், விசரல் ஃபேட். சப்கியூட்டேனியஸ் ஃபேட்னா என்னென்னா, நம்ம தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய கொழுப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு சுத்து கொழுப்பு மாதிரி தான், ரொம்ப லூஸ் ஃபேட்ஸ், அதிகமாக வெயிட் இருக்காது, ஆனால் நம்மளை ரொம்ப பல்கியாக காமிக்கும். இன்னொன்று வந்து விசரல் ஃபேட். இந்த விசரல் ஃபேட்னா என்னென்னா, நம்ம உறுப்புகளுக்கு நடுவில் எங்கெங்கெல்லாம் சந்து முடுக்கு இருக்கோ அங்கெல்லாம் இந்த கொழுப்பு போய் படிஞ்சிரும். ஸோ இது ரெண்டையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டை வந்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், வயிற்றில் நம்ம பிடிச்சி பார்த்தோன்னா ஒரு லேயர் மாதிரி நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லைங்களா, அதை வந்து நம்ம சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டுன்னு சொல்வோம். அதே விசரல் ஃபேட்டுங்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, வயிறு மட்டும் பெருசாக இருக்குதுன்னு தெரியும், நம்ம கையில் எல்லாம் பிடிச்சி பார்க்க முடியாது. ஆனால் இந்த ரெண்டு கொழுப்புமே நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சு தான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்த வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 40 மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நம்ம வந்து கவனத்தில் இருக்கணும், நமக்கு நோய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 35 மேலே இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக நமக்கு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தொப்பை ஃபார்ம் ஆகுது? ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய டயட்டை. நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம், அன்டைமில் தான் சாப்பிட்றோம். காலையில் 11 சாப்பிட்றோம், மத்தியானம் 3 சாப்பிட்றோம், நைட்டு 10 சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடக்கூடிய நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றோமான்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஆஃபீஸில் போகிறோம், ஆஃபீஸில் இருக்கோம், அங்கே என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அன்டைமில் போயிட்டு வடை சாப்பிட்றது, சிப்ஸு சாப்பிட்றது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துக்கிறது, இல்லைனா வந்து ரொட்டி, நான், அந்த மாதிரி வந்து நிறைய மசாலா ஸ்பைசஸ் எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் டெண்டன்சிஸ் அதிகமாகி ஜீரணத்தன்மை பாதிக்கப்பட்டு டயட்னால நமக்கு வந்து தொப்பை ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து லேக் ஆஃப் எக்ஸசைஸ். இன்றைக்கி நம்மளுடைய உலகமே எப்படி இருக்குன்னா, ஒரு இயங்க நிலையே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நமக்கு டைம் ஒதுக்குறதுக்கே யாருக்குமே இல்லை, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அவங்களுக்காக டைம் ஒதுக்குறோமா, குழந்தைங்க விளையாடுறாங்களா, நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா, நமக்கே நம்ம டைம் ஒதுக்கிறதே இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரீயாக எக்ஸசைஸ் பண்ணாததுனால நம்மளுடைய செடென்ட்ரி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், காலையில் 9 நம்ம போய் ஆஃபீஸில் உட்காந்தோன்னா சாயந்தரம் 6-7 வரைக்கும் உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் அங்கேயே டீ சாப்பிட்றது, அங்கேயே ஃபுட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுனால நம்ம வயிறு சுற்றி இடுப்பை சுற்றி ஒரு பெரிய டயர் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. இது இன்சுலினோடைய லெவலை அதிகப்படுத்தும் பொழுது திரும்ப திரும்ப நமக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். நிறைய பேர் பாருங்கள், ஆஃபீஸில் டேபிளில் உட்காந்து வேலை பார்க்குறவங்க ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு இதுதான் காரணம், அவங்க பசியை தூண்டக்கூடிய விஷயத்த உடலில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த அப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணுற விஷயம் வந்து நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ரெண்டு ஹார்மோனுடைய காரணம், ஒன்று கிரிலின், இன்னொன்று லெப்டின். இந்த ரெண்டு ஹார்மோனுமே செடென்ட்ரி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு மாறி மாறி இம்பேலன்ஸ்டாக சுரந்துட்டே இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க உட்காந்துக்கிட்டே. ஸோ இது வந்து ரெண்டாவது காரணம். அடுத்து மூணாவது காரணம், ஸ்லீப்பு. தூக்கங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறந்தே போயிடுறோங்க. நமக்கு வந்து ஒரு 12 வரைக்கும் உட்காந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறது, மொபைலில் யூடியூப்பில் பார்க்குறது, இந்த மாதிரி இருந்துட்டு காலையில் 8 வரைக்கும் தூங்குறோம். ஸோ இந்த மாதிரியான இம்பேலன்சஸ் இருக்கும் பொழுது, ஒன்று உங்களுடைய ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும், இன்னொன்று காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுக்கு மோஷன் வராது, அதனால் நீங்கள் காலையில் லேட்டாக சாப்பிடுவீங்க, காலையில் லேட்டாக சாப்பிட்றதுனால மத்தியானம் பசிக்காது, அப்போ சாயந்தரம் 5 சாப்பிடுவீங்க, சாயந்தரம் 5 சாப்பிட்டதுனால நைட்டு பசிக்காது, 11 சாப்பிடுவீங்க, அப்புறம் 1 தூங்குவீங்க. இந்த மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் தூக்கத்தோட சைக்கிள் பாதிக்கப்படுறதுனால மன அழுத்தம் அதிகமாகி ஸ்ட்ரெஸ் அதிகமாகி திரும்ப திரும்ப நீங்கள் அன்டைமில் நிறையா சாப்பிட்ற பழக்கத்துக்கு தள்ளப்படுவீங்க. அதனாலையும் உங்கள் வயிறை சுற்றி இடுப்பை சுற்றி கொழுப்பு ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், தொப்பை இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம், எங்கள் அம்மாவுக்கு தொப்பை இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு தொப்பை இருக்குது, எங்கள் பரம்பரையில் எல்லாருக்குமே தொப்பை இருக்குது, அதனால் எனக்கும் தொப்பை இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆய்வே பண்ணியிருக்காங்க. ஒரு ரெண்டு அம்மா அப்பா இருக்காங்க, ஒபீஸா குண்டா தொப்பையோடு இருக்கிற ஒரு அம்மா அப்பா, இன்னொரு அம்மா அப்பா ஒல்லியாக இருக்கிற அம்மா அப்பா, அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் குழந்தைங்க இருக்குது. ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஒல்லியாக தான் குழந்தை பிறந்திருக்கு, தொப்பையோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு குழந்தை கொஞ்சம் நல்ல சப்பியாக இருந்திருக்கான். ஸோ ரெண்டு குழந்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க ஆய்வில். ஒல்லியாக இருக்க அம்மா அப்பா குண்டான குழந்தையும், குண்டாக இருக்க அம்மா அப்பா ஒல்லியான குழந்தையும் வளர்த்துறாங்க. வளர்த்தும் பொழுது என்ன ஆகுது, அந்த குழந்தை நாளடைவில் ஒல்லியாக இருக்கிற அப்பா அம்மாட்ட வளரக்கூடிய குழந்தை ஒல்லியாக தான் வளருது, குண்டாக இருக்க அப்பா அம்மாட்ட இருக்கக்கூடிய குழந்தை ஒல்லியாக இருந்தாலும் அது குண்டாக ஆயிடுது. ஸோ இந்த ஜீனுங்கிற ஒரு விஷயம் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர், நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய பாரம்பரியமான விஷயம், நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு ஒபிசிட்டியாக வெயிட்டாக இருக்கவங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க, தொப்பையாக இருக்கிறவங்க, அந்த ஒரு லேம் எக்ஸ்கியூஸை நமக்காகவே நம்ம சொல்லிக்கிட்டு உடல் எடையை குறைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி உடல் எடையினால தான் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு கேன்சர் வருதும், நிறைய பேத்துக்கு சக்கரவியாதி வருது, நிறைய பேத்துக்கு ரத்த அழுத்தம் வருது, கொலஸ்ட்ரால் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, மூளையில் இரத்த கசிவுகள் ஏற்பட்டு ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வருது. இது எல்லாத்துக்கும் இந்த வெயிட் அப்படிங்கிறதான் காரணமாக இருக்குது. குறிப்பாக அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய தொப்பை தான் காரணமாக இருக்குது. தயவு செஞ்சு அதை நம்ம குறைக்க முயற்சி பண்ணணும். இதை பண்ண பண்ண நம்ம உடலை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும். எப்படி பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, கண்டிப்பாக நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஸ்மோக்கிங் அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தால் அதை தவிர்த்துடுங்க, சன்லைட்டில் நிறைய முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகுங்க, டயட்டை டைமுக்கு சாப்பிடுங்க, சாப்பிடக்கூடியதை ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக உங்களுடைய தொப்பையை குறைக்க முடியும். இதை தாண்டி உணவுலையும் மனதிலையும் நம்மளுடைய தூக்கத்துக்கும் நம்ம கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இனிமேல் அப்படிங்கிற ஒரு பிளஜையும் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.